வணக்கங்க, என்ன காப்பாற்றாம நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். நானும் நல்லா நடிப்பேன். சத்தம் போட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து கழுத்து பிடிச்சு விளைய தள்ளிடுவாங்க. வாடா, சத்தம் போடாதா, வாடா. இப்ப கூட அழகாவே இருக்காங்கய்யா. பெருமா, ஏப்பா இந்த கூட்டத்துல ஒழுங்கா டயலாக் பேசுறவங்க யாராவது இருக்கீங்களா? சார், நான் பேசுறேன் சார். அப்பா நீ வேண்டாம்ப்பா, இந்தாப்பா நீ வா. மறுபடியா சார்? நான் தான் சப்ளைட்ட வசனம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு தான் சார் வந்தேன். உன்ன என்ன விஷம் சாப்பிடுவா கூப்பிடுறேன். வசனம் பேசத்தானே கூப்பிடுறேன். போயா. முடியாது சார். ஏப்பா யாராவது ஒழுங்கா வசனம் பேசினா 25 ரூபா கிடைக்கும் இல்ல? அடிங்கோப்பன் தந்தான 25 ரூபாயா? நான் பேசணும் சார், நான் பேசணும் சார். யாரப்பா அது? புதுமுக சார். ஏப்பா உன்னை பார்த்தா வசனம் பேசுற முகம் மாதிரி தெரியலையே. சொல் எங்க. அப்ப இதை சொல்லு. இந்த நாட்டில் ஏழைகள் வாழ வழி இல்லையா? இந்த நாட்டில் ஏழைகளுக்கு வாழ இலையே இல்லையா? வாழ இலையாது வெத்தலையாது. உனக்கு எல்லாம் டயலாக் வராது. போப்பா அந்த பக்கம். சார் 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 சார், எங்க ஊர்ல கட்டபொம்மு நாடகம் எல்லாம் பாத்துருக்கேன் சார். நான் அப்படியே பாடுவேன் சார். இந்த பாருங்க சார். போகாதே போகாதே என் கனவா, என் கனவா, நான் பொல்லாத சொப்பனோ கண்டேன் ஐயா, ஐயா பொல்லாத சொப்பனோ கண்டேன் ஐயா. கண்ட சொப்பனத்தை சொல்லாவிட்டால் கத்தியா குத்துவ பாதம் வெள்ள. சார் சார், நான் வாயாலேயே மோர்சிங்கெல்லாம் வாசிப்பேன் சார். புல்லாங்குழல் கூட நல்லா வாசிப்பேன் சார். இப்ப பாருங்க சார். சினிமாவில வில்லாதி வில்லன் வீரப்பா வர்றாரு சார், அதே மாதிரி சிரிப்பேன் சார். நான் அழ சொன்னா அப்படியே அழுதுருவேன் சார். தம்பி இங்க வா. உனக்கு வேற என்ன தெரியும்? தெரியும் சார், 10 பேர் சாப்பாட நான் ஒருத்தனையே சாப்பிட்டுருவேன் சார். ஆமா சார், எனக்கு 25 ரூபா கிடைச்சிச்சுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 1,00,000 ரூபாயாக்கி ஜமீன்தார்கிட்ட கொடுத்துட்டு தேவகி அம்மாவை கண்ணால கட்டிவேன் சார். நான் சொல்றபடி செய்யறியா? செய்யறேன் சார். அப்போ உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. வெரி குட், வெரி குட்.